ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டே வித்தவுட் ஜீவிதா. அதுதான் இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன், ஜீவிதா இல்லாமல் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. அதே மாதிரி ஜீவிதா ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அது வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரேன். நான் பேக் கூட கழட்டில் அப்படியே வந்து உங்கள்கிட்ட இப்போலேருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மணி இப்போ தான் 6:20. வரும்போதே ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிட்டு ஆஃப்டர்நூன் எந்திரிச்சு சாப்பிடணும். அந்த மாதிரியான ப்ராசஸில் போவோம். ஏன் ஜீவிதா இல்லை, எங்கே போனால், ஒரு வாரமாக இல்லை கிட்டத்தட்ட, எங்கே போனால் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மா, மம்மி, ப்ளீஸ் ஓப்பன் த கேட், ஐம் வெயிட்டிங் அவுட் சைட். கேஸ்பர், ஓடுறதுலே இரு. ப்ரெஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டு தண்ணி ரெடிச்சு கொஞ்சமாக காஃபி இது மாதிரி குடிச்சிட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். காலையில் சாப்பிடுவே அப்படின்னு இருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். அதே மாதிரி என்னடா தோட்டக்கார மாதிரி பனியன்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. பார்த்தா நீ தோட்டக்கார மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து வீட்டில் இருக்கும் போது பனியன் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வீடியோலாம் எடுக்கிறப்ப டீஷர்ட் போட்டுப்பேன். மோஸ்ட்லி நான் தூங்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ஒரு பனியன் மட்டும் போட்டு அப்படியே தூங்கிடுவேன். அதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதான் என்ன சொல்லணும், பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஒரு 10:10 போல் எழுந்திரிச்சேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோதான், டைரெக்டாக மத்தியான சாப்பாடு தான். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது, வேறு வழியே கிடையாது. என்னால் எழுந்திரிக்க முடியலன்னா ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஷிஃப்ட் போகிறப்போ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட மூட் ஸ்விங் ப்ராப்ளம். வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட்லேயே இருக்க முடியாது. திடீர்னு ஹாப்பியாக இருக்கும், திடீர்னு கோபமாக இருக்கும். அந்த மூட் ஸ்விங் வந்து எதனால் வருதுன்னு என்னால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் ஒரு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு கோபமாக இருக்கும், திடீர்னு லேசியாக இருக்கும். நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினப்போம், செய்ய முடியாது. இந்த மாதிரியான இடைஞ்சல்லாம் நிறைய இருக்குது. நான் கொஞ்ச நேரம் டிஷர்ட் போட்டுக்கிறேன். எனக்கே வந்து இந்த பனியனோட பேசுகிறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மாட்ட போய் டீ கேட்டேன், போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நான் டிஷர்ட் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் எங்கள் ட்ரெஸ்ஸுலாம் மடித்து வச்சுருக்க இடம். இதில் பார்த்தீங்கன்னா கபோர்டு அடிக்கணும், அடிக்க முடியல. இது எல்லாமே நான் வேலைக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய டீஷர்ட்ஸ், இது இது அது பேண்ட்டு, லாஸ்ட்டாக கொஞ்சம் போடாத ஷர்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் டிஷர்ட் இருக்குது. இன்னும் நிறையா வச்சுருந்தேன், இப்போது கம்மி ஆயிடுச்சு, பத்தாமல் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டிஷர்ட் எடுத்து இதை எடுத்துக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டேன். கொஞ்சம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே வீட்டில் இருந்தேன் அப்படின்னா நான் ஃபேன் போட்டுக்கவே மாட்டேன். அது என்னோடய பழக்கம். பைத்தியமாவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? ஃபேன் போட்டோம்னா அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் நான் தூங்குறப்பையும் சரி, வீட்டில் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறப்பையும் சரி நான் ஃபேன் போட மாட்டேன். இங்கே பாருங்கள், ஃபேன் ஓடாது, நான் அப்படியே தான் படுத்துக்குவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் பார்த்திங்கன்னா கம்பளி விரிச்சுப்பேன். போத்திக்கிறதுக்கும் என்னோடய ஃபேவரட்டான ரெட் கலர் கம்பளி போடுவேன். இப்படி தான் படுத்துருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு அது என்னன்னு தெரியல, இந்த கம்பளிக்கு மேலே கீழே படுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக படுத்து நல்லா ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி ஃபீலாக இருக்கும். படுத்துட்டோம் அப்படின்னா இப்போ மணி என்ன 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். 8:30 இருக்கும். 8:30 படுத்தோம் அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 1:30-2 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடும். மறுபடியும் போயிட்டு
ப்ரெஷ் பண்ணிவிட்டு, ப்ரெஷ் மீன்ஸு ஆல்ரெடி ப்ரெஷ் பண்ணிட்டேன், டங்கை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட எடிட்டிங் ஒர்க்கு, வீடியோ ஒர்க்கு இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஜிம் போகணும். அதெல்லாம் அப்படியே காட்டுறேன், உங்களுக்கு வரிசையாக காட்டுறேன். ஓகே, நம்ம காஃபி வந்துருச்சு, எடுத்து குடிப்போம். பார்த்தீங்கன்னா பாப்பா இருப்பா, ஜீவிதா இருப்பாங்க. இவங்கெல்லாம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிசப்தமாக இருக்குது. பாப்பா எந்திரிச்சா கத்துவா, பாப்பா ஜீவிதா பேசிகிட்டு இருப்பா. ஸோ இப்போ யாருமே இல்லைன்னு ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், இட்ஸ் அ டைம் டு ஸ்லீப். நம்ம வந்து இப்போ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ தூங்க போகிறேன். நம்ம வந்து ரெண்டரை மணிக்கு வந்து அகைன் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். ஓகே காய்ஸ், இப்போ தான் வந்து நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு மூடில் நான் எந்திரிச்சிட்டேன். சரி ஓகே, வீட்டில் என்னென்னு கேட்டால் தக்காளி சாதம் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிட்ற தாட்டே இல்லை. ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஜொமேட்டோ வந்து இப்போ வரவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக. நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணேன், ஒரு காமன் நேரத்திலே வந்துருச்சு. ரியலி ஹாப்பி. பிரியாணி வாங்கியிருக்கேன், சாப்பிட்டுட்டு நம்மளோட அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். நான் வந்து ஜிம் கிளம்பிட்டேன். ஜிம் வந்து போயிட்டு ஒர்க் அவுட் போட்டு அகெயின் வீட்டுக்கு வந்துட்டு, எப்படி சொல்கிறது, வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு நான் வந்து ஒர்க்கு கிளம்பிடுவேன். இது வந்து என்னோடய டே இன் மை லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இன்றைக்கி எதுனால ஜீவிதா ஊருக்கு போனால் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டு. சம் டிஸ்டர்பன்ஸ், வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். ஆல்ரெடி நான் தவழ்ந்து போயிட்டேன், லெக்கு போட்டு தவழ்ந்து சரி லைட்டாக பை மட்டும் போட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு ஏன் பிரியாணி சொல்கிறது தப்பாக பிடிச்சிட்டா, அது மாதிரி மயக்கம் மாதிரி கிளம்புமா போகலாம் பா. ஓகே, இப்போ சொல்கிறேன் எதனால் வந்து ஜீவிதா வந்து ஊருக்கு போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அவள் பொங்கலுக்கு ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும் அப்படி சொல்லிட்டே இருந்தா, நான் வந்து டக்குன்னு வந்து டென்ஷன் ஆகி அவளை திட்டிட்டேன். திட்டிட்டேன் மீன்ஸ் என்ன, நீ வந்து நல்ல நாள் அதுவுமா ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸை மாற்றி திட்டிட்டேன். அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கும் ஜீவிதாவுக்கும் கொஞ்சம் சண்டை ஆகிடுச்சு. சண்டை ஆகி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயாச்சு. எக்ஸ்ட்ரீம் போய் கோவப்பட்டு நிறையா பிரச்சனை ஆகி ஜீவிதா வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக எங்கள் மாமா வந்திருந்தாங்க. அவங்களோட கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, எப்படி சொல்கிறது, எனக்கும் ஜீவிதாவுக்கும் கொஞ்சம் சண்டையில் போயிட்டா. இப்போ தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கி சாட்டர்டேவா நாளைக்கு சண்டே வர மாதிரி கெஞ்சியிருக்கேன்னு சொல்லலாம். எனக்கே கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்குது, கெஞ்சியிருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அட் த எண்ட் ஆஃப் டே பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு புட்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லையா, பயங்கர ஃபீவர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கரெக்டாக தெரியல, அங்கே போ கூட்டிகிட்டு வந்தால் தான் தெரியும். நானும் இன்னும் கால் பண்ணி பேசலை, இப்போ தான் எந்திரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். முதல்ல வந்து பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு கோல்டு ஃபீவர் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. கரெக்டாக தெரியல, ஃபோன் பண்ணி கேட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கணும். ஃபாரன்ஹீட், 102 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே கொஞ்சம் சேடாக தான் ஆயிடுச்சு. வந்தால் தான் தெரியும் நாளைக்கு, போகலாமா போகலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பெருசாக எதனால் ஜீவிதா இல்லை ஊருக்கு போயிருக்கா அப்படிங்கிறது தான் மெயின் கோர் ஆஃப் த வீடியோ. டே வித் அவுட் ஜீவிதா இதை நேரடியாக முதல்லயே சொல்ல வேண்டியதுடா, ஆளை பைத்தி பங்களா பாக்கறியா, ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல வேண்டியது. நான் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஜிம் விட்டு வந்துட்டு ஃபுல்லாக சிஸ்டமில் உட்காந்து எடிட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை காட்டுறதுல ஒன்றும் பெருசாக இருக்காது, அதனால் நான் அதை காட்டலை. ஸோ நைட்டு வந்து மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ கிளம்பிட்டேன். மேகி வந்து எதுக்கு செஞ்சாங்கன்னா, எங்கள் அம்மா என் தம்பி சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டேன் நான், ஸோ அதனால் செஞ்சாங்க. அதே நானும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன்.
இப்போது ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.